Hey guys, welcome back to my channel KAVI'S. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா வந்து எப்படி வீட்லேயே வந்து ஈஸியாக ஃபோட்டோ ஃப்ரேம் வந்து கார்ட்போர்ட் யூஸ் பண்ணி பண்ண போகிறோம் நான் பார்க்க போகிறோம். ஓகே, நான் இந்த மாதிரி ஸ்கொயர் ஷேப்புக்கு வந்து நான் கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். ஓகே, இதை வந்து நம்ம இப்போ ஸ்கேல் யூஸ் பண்ணி வந்து நான் மெஷர் பண்ணி அதை வந்து கட் பண்ணிக்கிறேன். ஏ, நான் இப்போ வந்து அந்த குட்டி நைஃப் வச்சு நான் கட் பண்ணிக்கிறேன். ஏ, பார்த்தீங்கன்னா கட் பண்ணி முடிச்சாச்சு. இப்போ நான் வந்து ஒரு A4 ஷீட் வச்சு நான் கவர் பண்ண போகிறேன். A4 ஷீட் மேலே வந்து நம்ம அதை ப்ளேஸ் பண்ணிவிட்டு கம் ஸ்டிக் பண்ணி ஒட்ட போகிறோம். நான் ஸ்டிக் பண்ண மாதிரியே ஸ்டிக் பண்ணிக்கோங்க. இந்த பேப்பரில் உள்ள எக்ஸ்ட்ரா A4 ஷீட்டை வந்து நான் சிசர் யூஸ் பண்ணி கட் பண்ணிக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா அந்த A4 ஷீட்டில் சைடில் இருக்கக்கூடியதை வந்து நான் ஸ்கொயர் ஷேப்புக்கு கட் பண்ணிக்கிறேன். இந்த மாதிரி கட் பண்ணிக்கும் போது வந்து நம்மளுக்கு ஈவனாக கிடைக்கும். அதனால தான் இப்போ நான் வந்து க்ளூ யூஸ் பண்ணி ஸ்டிக் பண்ணிக்கிறேன்.
பார்த்திங்கன்னா அந்த ஃபோட்டோ ஃப்ரேமோட சென்டரில் வந்து ஒரு ஹோல் போட்டுட்டு அதை சிசர் யூஸ் பண்ணி கட் பண்ணிக்கிறேன். இதுலேயும் பார்த்திங்கன்னா நம்ம முன்னாடி பண்ண மாதிரியே ஸ்கொயராக கட் பண்ணி நான் ஃபோல்ட் பண்ணி ஸ்டிக் பண்ணிக்கிறேன். பார்த்திங்கன்னா ஸ்டிக் பண்ணி முடித்தாச்சு. இதான் வந்து இதோட அவுட்டர் லுக். ஓகே, இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நான் வீட்டிலே வந்து பேப்பர் ஃப்ளவர் செஞ்சுருந்தேன், அதை யூஸ் பண்ணி நான் டெக்கரேட் பண்ணிக்கிறேன். பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஆர்டிஃபிஷியல் ஃப்ளவர்ஸ் வந்து எப்படி வீட்டிலே செய்கிறது அப்படிங்கிற டவுட் இருந்ததுன்னா நம்ம கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு நான் செப்பரேட் வீடியோ போடுறேன். பார்த்திங்கன்னா நான் க்ளோ யூஸ் பண்ணி ஸ்டிக் பண்ணிக்கிறேன். நான் பார்த்திங்கன்னா கார்னர் கார்னரில் ஸ்டிக் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு வேணால் இப்படி ஸ்டிக் பண்ணிக்கோங்க, அப்படி இல்லைன்னா நான் வந்து இப்போ பண்ணியிருக்கேன் பாருங்கள், ஒரே சைடில் வந்து ரெண்டு ஃப்ளவர் ஒட்டியிருக்க மாதிரி இந்த மாதிரி கூட ட்ரை பண்ணலாம். நீங்கள் இந்த மாதிரி பண்ணால் தான் எனக்கு பிடிச்சிருக்கு, ஸோ நான் அப்படியே பண்ணி உங்களுக்கு வீடியோ ஷூட் பண்ணேன். இந்த ஃபோட்டோ ஃப்ரேம் கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த ஃபோட்டோ ஃப்ரேம் எப்படி செய்கிறதுங்கிற வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணிக்கோங்க.